அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன காணொலி பார்க்க இருக்கிறோம்னா, கிராம ஊராட்சியினுடைய வரவு செலவு விவரம் அடங்கிய ஊராட்சி படிவம் எண் 30 எப்படி இருக்கும், வருகின்ற மே 1 கிராம சபை கூட்டத்தில் இது குறித்த அரசு சுற்றறிக்கை என்ன, அது குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்று கொடுத்தது, என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஆர்டிஐ சம்பந்தமான காணொலிகள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோவை இன்று கொடுக்க விரும்புகிறேன். என்னென்னா, கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் முன்பு ஆயத்தம் செய்ய வேண்டிய 10 குறிப்புகள்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். இது கிராம சபையில் கலந்து கொள்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த காணொலியோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். நேற்று முன்தினம் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தாங்க. அதில் பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். மே 1 கிராம சபை கூட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடிஷ்னல் கவரிங் லெட்டராக அனுப்பியிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம், கிராம ஊராட்சியில் 2021-2022 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து வரவு செலவு விவரங்கள் அடங்கிய சுருக்கத்தினை படிவம் எண் 30 கிராம சபையில் பங்கேற்கும் பொதுமக்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டும். இதுவரைக்கும் கிராம சபை கூட்டத்தில் நம்ம வரவு செலவு கேட்டால் அது இல்லை, இது இல்லை, நோட்டு கொண்டு வரல, அப்படி இப்படின்னு ஏதாவது கதை விடுவாங்க. ஆனால் இந்த தடவை அரசு தெளிவான சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, உங்கள் முன்னாடி அவங்க படித்து காண்பக்கூடிய படிவம் எண் 30 கிராம சபை கூட்டத்தில் வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு காப்பி கையில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு காப்பி எழுதி ஜெராக்ஸ் எடுத்து எல்லா கையிலையும் தரணும். தரவில்லை என்றால் சட்டப்படி அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான மனு மாதிரியுடன் காணொலி மே 1 அப்புறம் வெளியிடுறேன். இப்போ அந்த படிவம் எண் 30 அதில் என்னென்ன தகவல்கள் இருக்கும் அதை பார்க்கலாம் வாங்க. முதல் எடுத்தால அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது, வீட்டு வரி 70 ரூபா வரவு வந்திருக்கு, தொழில் வரியில் எவ்வளோ வந்திருக்கு, விளம்பர வரியில் இது வந்திருக்கா, கட்டிட வரைபட உரிமை கட்டணம் வரவு எவ்வளவு, தீங்கு விளக்கக்கூடிய தொழில் உரிமை கட்டணம், இதர உரிமை கட்டணம், கட்டிடம் மற்றும் மனைப்பிரிவு உரிமை கட்டண வரவு, தொழிலாளர் நலநிதினு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஊராட்சியில் விதிக்கப்பட்ட அபராத தொகை வரவு, கட்டிட தண்ணீர் கட்டணம் எவ்வளவு, சந்தை குத்தகை எவ்வளவு, மர மகசூல், மீன் பாசி, இதர ஒப்பந்த புள்ளி படிவ கட்டணம், வங்கி வட்டி வரவு, பேங்கில் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் அக்கௌண்ட் இருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு, மருத்துவ காப்பீடு பிடித்தம், பண்டிகை முன்பணம், தணிக்கை தடை நிவர்த்தி தொகை வரவு, வைப்பு தொகை, வருமான வரி, நூல் நிலைய வரி வரவு, முத்திரை வரி வரவு, 2C மரப்பட்டா வரவு, கனிமம் மற்றும் சுரங்கம் பங்கு தொகை வரவு, கனிமம் மற்றும் சுரங்கு ஏல வரவு தொகை, மாநில நிதிக்குழு மானியம் வரவு, வீட்டு வரி இணை மானியம் வரவு, இப்படி வரவுகள் 30 வகையாக பிரித்து கொடுக்குறாங்க. அதுபோல் செலவு என்ன மாதிரி செலவுகள் பண்ணியிருக்கிறாங்க, ஊராட்சி பணியாளர் ஊதியம், பணியாளர்கள் பயணப்படி, தலைவர் நிலையான பயணப்படி, உறுப்பினர்கள் அமர்வுப்படி, குழு காப்பீடு திட்டம், எழுதுபொருள், இதர செலவினம், தொலைபேசி கட்டினம், தினசரி நாளிதழ் செலவு, தெருவிளக்கு, பொருட்கள் வாங்கிய செலவு, பராமரிப்பு செலவினம், கைப்பம்பு பராமரிப்பு செலவினம், மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி அதனுடைய செலவினம் பராமரிப்பு, இறை கிணறு பராமரிப்பு, இதர செலவினம், விசைப்பம்பு, அங்கீகரிக்கப்பட்ட திருவிழாக்கள், சுகாதார செலவினங்கள், ஊராட்சியின் சுடுகாடு இடுகாடு பராமரிப்பு, பொது சுகாதாரம் பொருட்கள் மற்றும் கூலி, ஊராட்சி சாலைகள் பராமரிப்பு, ஊராட்சி சிறுபாலங்கள் பராமரிப்பு, ஊராட்சி வடிகால் பராமரிப்பு, ஊராட்சி அலுவலக கட்டிடம் பராமரிப்பு, ஊராட்சி இதர கட்டிடங்கள் பராமரிப்பு, வங்கு பிடித்தம், கணினி பராமரிப்பு, ஊராட்சி குளங்கள் குட்டைகள் பராமரிப்பு, இப்படி பல்வேறு வகையில் எடுக்கிறாங்க. என்னுடைய ஊராட்சியில் அதிகமாக எடுத்திருக்குது, புதிய குடிநீர் குழாய்கள் விரிவுபடுத்துதல், புதிய குடிநீர் சாதனங்கள் அமைத்தல், புதிய தளவாட சாமான்கள் வாங்குதல், நூலகர் ஊதியம், இப்படி
பல்வேறு வகையில் செலவினங்கள் எடுக்கிறாங்க. உங்கள் கையில் இந்த கிராமசபை கூட்டத்தில் இதனுடைய நகல் தர வேண்டும். தரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அரசினுடைய கவனத்திற்கு கொடுக்கப்படாத ஊராட்சிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி மனு கண்டிப்பாக அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம். என்னுடைய இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், பயன்படுத்திடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.